அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ப்ரீத்தி ராஜ், ஊட்டோ நியூட்ரிஷனோட ஃபவுண்டர் அண்ட் சீஃப் நியூட்ரிஷனிஸ்ட். ரொம்ப நாளாக பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு டாபிக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? ஃபாஸ்டிங் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒன்றுமே வந்து புதுசு கிடையாது. இவ்வளோ நாளும் வந்து ஃபாஸ்டிங் நல்லதில்லை அப்படின்ட்டு வந்து சொன்ன சொசைட்டிஸ் எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷனோட லைனில் வர இந்த காலகட்டத்தில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து பரவலாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதாவது ரம்ஜான் அப்படின்றது ஒரு விரதம், ஈஸ்டர் விரதம் இருக்குது, அமாவாசை விரதம் இருக்குது, இந்த மாதிரி விரதம் இருக்கிறது அப்படின்றது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதில் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா 16 hours வந்து சாப்பிடாமல் இருக்கிறதும் 8 hoursக்குள்ளே சாப்பிட்டுக்கிறது. உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு நம்ம வந்து சாப்பிட்றத ஆரம்பித்தோம் அப்படின்னா 8 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். எந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அந்த டைமுக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கணும். அண்ட் 8 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே 12 மணி வர வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றது டைம் ரெஸ்ட்ரிக்டட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது ரொம்ப ஃபேமஸான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒன்று. இது பண்ணும்போது கீட்டோசிஸ் நிறைய நடக்கும். அப்படின்னா என்னென்னா ஃபேட் பேர்னிங் வந்து நிறைய நடக்கும். ஃபேட் வந்து உடஞ்சி அது ஃபியூவலாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி தரதுனால நிறைய வெயிட் குறையலாம். ஸோ அதனால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது இல்லாமல் வந்து ஒரு மாடிஃபைட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். என்ன அப்படின்னா உங்கள் பாட்டி தாத்தா கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. 6:30 to 7:00 ஈவினிங்ஸ் வந்து சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் டே 9:00 to 9:30 ஆர் 10 மணிக்கு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு 12 hours கழித்து சாப்பிட்ற ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் மாடிஃபைட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி, வெயிட் குறைய வேண்டாம், ஆனால் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கணும், இன்சுலின் நல்லா வேலை பார்க்கணும், டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் டோசேஜை வந்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெயிட் நிறைய குறையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது. இதில் வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனும் சேர்ந்து வரும். நான் சொன்ன முதல் 2 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நார்மல் கேலரி, நம்மளுக்கு எவ்வளோ கேலரி தேவைப்படுதோ அவ்வளோ கேலரிஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஒரு நாள் நார்மல் கேலரி, ஒரு நாள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோடு சேர்த்து 500 calories வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ நான் மண்டே வந்து நார்மலாக சாப்பிட்டேன், ஒரு 1800 calories சாப்பிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து 1200 calories தான் சாப்பிடுவேன். ஆனால் 12 to 8 வரைக்கும் தான் சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் சாப்பிட மாட்டேன். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இதுதான் வந்து 3 types ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது. இது இல்லாமல் நிறைய விதமான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் இருக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இது நல்ல விஷயமா? இப்போ எனக்கு மகாத்மா காந்தி சொன்ன வரிகள் தான் ஞாபகம் வருது. ஃபாஸ்டிங் கிளியர்ஸ் பாடி, மைண்ட் அண்ட் சோல். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு நான் சொன்னால் உங்கள் கண்ணெல்லாம் உருட்டி ஒரு கன்ஃபியூஷனோடு பார்க்குற அந்த ஃபீலிங் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம நேச்சுரலாக சாப்பிட மாட்டோம், நம்மளோட அப்படைட் வந்து ரொம்ப கம்மியாகிடும், அதாவது நம்மளுக்கு பசி எடுக்காது இல்லைங்களா. ஸோ எதனால் பசி எடுக்காது அப்படின்னா ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் தான் நம்ம செல் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ நம்ம உடம்பில் வந்து நிறைய இன்வேஷன் நடக்கும்போது, அதாவது நம்ம உடம்பில் கிருமிகள் நிறைய இருக்கும்போது நம்மளோட அப்படைட் கம்மி பண்ணாதான் அந்த செல்லில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் பாடியால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த அப்படைட் வந்து கம்மியாக இருக்குது. ஃபீவர் சரியானதுக்கப்புறம், நம்ம நார்மலாக ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து கேட்சப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்சப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இதுவே வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் தான். இதுவே ஒரு உதாரணம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணால் நம்ம உடம்பில் நேச்சுரலாக வந்து
செல் ரிப்பேர் நடக்கும் அப்படின்றது. ஸோ இந்த செல்லுலார் ரிப்பேர் நடக்கிறதுக்கு வந்து இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். யார் யாரெல்லாம் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் டயபெட்டிஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ இருக்கோ, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஹெரிடிட்ரி வைஸ் கேன்சர் இருக்குது, கேன்சர் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 30 மேலே இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் உங்கள் பாடியில் நிறைய இருக்குன்னா, நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தாராளமாக பண்ணலாம். யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, குழந்தைங்க வந்து வளர்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம், அவங்க மூளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம், அதனால் குளுக்கோஸ் அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு நியூட்ரியன்ட், அதனால் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் டெஃபினட்டாக வந்து 3 வேளை சாப்பிடணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ், லாக்டேட்டிங் லேடிஸ் அண்ட் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அசிடிட்டி கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணணும். ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கிறவங்க வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கான ஃபுட் ஷெட்யூல் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கான பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த 12 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட்டு மீல் வந்து உங்களுக்கு வந்து பிரஞ்சாக இருக்கும், அதாவது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்து இருக்கும். என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து மில்லட்ஸ் ஒரு 50 கிராம்ஸ் வந்து குக் பண்ணி அதில் செஞ்ச சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிடலாம், பொரியல் சாப்பிடலாம், சாலட் சாப்பிட்லாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் வந்து ஒரு முட்டை, இல்லை வந்து ஒரு கையளவு மீன், இல்லை 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், இந்த மாதிரி வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து நீங்கள் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் காஃபி டீ குடிச்சிக்கலாம். டின்னர் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற வீட்டில் எப்போவுமே சாப்பிட்டுட்டுருக்கிற இட்லி தோசை, அதில் வந்து கொஞ்சம் மில்லட்ஸ் ஆட் பண்ணி இட்லி தோசை, ராகி சேமியா, பெசரட்டு, சட்னியோடு கொஞ்சமாக வந்து சுண்டலோடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து ஃப்ரூட் போர்ஷன்ஸ் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக எடுக்கலை அப்படின்னா, வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து ஃப்ரூட் எடுத்துக்கலாம், இல்லை நைட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்து ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்ந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தான் பசிச்சாலும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடணும். ஒரு 3-4 நாள் வந்து பசி அடக்க முடியாமல் இருக்கும், பட் 4வது நாள்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து பாடி வந்து செட் ஆகிடும். அண்ட் எப்போவுமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஸ்கெட்யூல்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, ரமடான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு மாதம், ஈஸ்டர் அந்த ஒரு மாதம், சனிக்கிழமை ஃபாஸ்டிங்னா எவ்ரி சனிக்கிழமை ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து எப்போவுமே அது வந்து ஸ்கெட்யூல்டாக இருக்கணும். ஸோ அந்த பாடிக்கு அது வந்து பழகணும். அப்படி பழகும்போது ஹங்கர் ஹார்மோன் எல்லாம் பாடி நேச்சுரலாக வந்து கம்மி பண்ணிவிடும். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து 3 டைம்ஸ் நம்ம வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணும். அப்படி 3 டைம்ஸ் பண்ணும்போது நேச்சுரலாக என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பழகிடும். நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் பண்ணும்போது கார்டிசால் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்படி கார்டிசால் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்டிசால் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். எந்த ஸ்ட்ரெஸ் பாடிக்கு இருந்தாலுமே அது வந்து கார்டிசால் லெவல் வந்து எலிவேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஒன்று தான் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், என்னென்னா அது வந்து வயிறு காலியாக இருக்கும்போது வருமா, இல்லை பட்னியாக இருக்கும்போது வருமா அப்படின்றது தான் ஒரு கன்ஃபியூஷன். இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வயிறு காலியாக இருக்கு, ஆனால் நம்ம வந்து பட்னியாக இல்லை. ஸோ ஸ்டார்வேஷனுக்கும் எம்டி ஸ்டமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டமக் எம்டியாக இருக்கும்போது மேக்ஸிமம் நியூட்ரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரெயினுக்கு வந்து போகும். இதே வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பிடும்போது மேக்ஸிமம் நியூட்ரியன்ட் வந்து வயிறுக்கு தான் போகும். நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ 2 வேளை தான் சாப்பிட்றீங்க, ஒரு சின்ன ஸ்நாக் நடுவில் எடுத்துக்கிறீங்க, நிறைய கேப் விடுறீங்க அப்படின்னா வயிறு காலியாக இருக்கும். அதனால் புத்தி கூர்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து செல்லுலார் லெவலில் வந்து டீடாக்சிஃபிகேஷனும் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். இப்படி நடக்கிறதுனால நிறைய விஷயங்கள், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம், அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், டயபெட்டிஸ், இது எல்லாமே வந்து
ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பழக்கம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணால் குறிப்பிட்ட டைம்குள்ளே எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியும்? நிறைய ரிசர்ச்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது கீட்டோசிஸ், அதாவது வந்து ஃபேட் பர்னிங் வந்து நிறைய இருக்கும். இப்போ வந்து ரெண்டு குரூப் இருக்குது. ஒரு குரூப் வந்து கேலரியை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணல, கார்போஹைட்ரேட்டையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப்பில் வந்து நார்மலாக வந்து சாப்பிட்றாங்க, ஆனால் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோடு பண்ணுறாங்க அப்படின்னா, கீட்டோசிஸ் அதாவது வந்து ஃபேட் பர்னிங் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுற இந்த குரூப்பில் வந்து 80% இருக்கும். வெராஸ் வந்து 10-15% தான் கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற குரூப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் வந்து செல் இருக்குது அப்படின்னா, செல்லில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த செல் வந்து தானாகவே வந்து ரிப்பேர் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லில் இருக்கிற எல்லா கழிவுகளுமே வந்து நார்மலாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபெட் ஸ்டேட்டில் இருக்கும்போது வராத கழிவுகள் எல்லாம் கூட இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வர்றதுனால நம்மளுக்கு நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் சிஸ்டம் வந்து நல்லா வேலை பார்க்கும். நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் சிஸ்டம் நல்லா வேலை பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்காது. இன்ஃப்ளமேஷன் இல்லை அப்படின்னா ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கும். ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா வெயிட் கெயின் வரவே வராது. ஸோ இந்த ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய பேசிட்டோம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.